actually solving show that this equation has only one real root in 0, 1. இது ஒரு ஈக்குவேஷன், இதோட டிகிரி வந்து 4. அப்போ இதுக்கு 4 ஆன்சர்ஸ் இருக்கும், ரியலாகவும் இருக்கலாம் காம்ப்ளெக்ஸாகவும் இருக்கலாம். ஸோ அந்த 4 ரூட்டில் ஏதாவது 4 ரூட்டில் கட்டாயமாக ஒரே ஒரு பாசிட்டிவ் ரியல் ரூட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க 0, 1 அப்படின்னு இடைவெளியில். ஆக்சுவலாக இதில் பவர் 4னா உனக்கு காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸும் வரலாம். காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் வந்து எப்போவுமே அக்கர் இன் பேர்ஸ். என்ன நம்ம இதுக்கு மொத்தம் 4னு சொல்லும்போது அப்போ இந்த 4 காம்ப்ளெக்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா 2 காம்ப்ளெக்ஸு 2 ரியல் ரூட் அப்படின்னு நம்ம பேச முடியாது. ஏன்னு கேட்டால் நம்ம இப்போ வந்து ஒரு இன்டர்வலை சொல்லி அதுக்குள்ளே மட்டும் எவ்வளோ இருக்கும்னு நம்ம பேசுகிறோம். நம்ம ஜென்ரலாக நம்ம அதாவது கேப்டல் ஆரில் வச்சு நம்ம பேசலை, நம்ம ஒரு குறிப்பிட்ட இடைவெளிக்குள்ளே, இந்த இடைவெளிக்குள்ளே இந்த ஈக்குவேஷனுக்கு ஒரு பாசிட்டிவ் ரியல் ரூட் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஒரு ப்ளஸ் ரியல் நம்பர் இருக்குது அப்படின்ட்டு நம்ம சொல்லணும். சொல்யூஷன் வந்து ஒரு ப்ளஸ் ரியல் நம்பர் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும். சரியா சார், இப்போ நான் எப்படி இதை கொண்டு போகிறேன்னு பாருங்கள். முதல்ல இந்த ஈக்குவல் டு 0 எடுத்துகிட்டு இந்த இதை வந்து நீங்கள் f(x)னு வச்சுக்கோங்க. பார்த்தாலே தெரியுது இது ஒரு ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன், கரெக்டாக. அடுத்து இது ஒரு பாலினாமியல், எல்லா பாலினாமியல் ஃபங்க்ஷனும் உனக்கு கண்டினியூவஸ். அப்போ இந்த க்ளோஸ்ட் இன்டர்வலில் அது கண்டினியூவஸாக இருக்கும். அடுத்து டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சி பார்த்தோம்னா 4x³ + 6x² இப்போ நம்ம எடுக்க போகிற எக்ஸ் எல்லாம் ஓப்பன் இன்டர்வல் 0 to 1 எல்லாமே ப்ளஸ் வேல்யூஸ். இந்த ப்ளஸ் வேல்யூஸை இன்னக்குள்ளே ஸ்கொயர் பண்ணாலோ க்யூப் பண்ணாலோ ரெண்டையும் கூட்டினாலோ நிச்சயமாக உனக்கு பாசிட்டிவ் தான் வரும், அதாவது கிரேட்டர் தென் 0 இருக்கும். இதில் 0 போட்டுப்பாரு, எக்ஸுக்கு 0 போடும்போது தான் உனக்கு இது 2 வருமே தவிர நம்ம 0 போட போகிறதில்ல, 1 போட போகிறதில்ல. அப்போ கட்டாயம் உடைய f'(x) எப்படி இருக்குன்னா பாசிட்டிவாக இருக்கும். இது 0 வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ ரோல் தியரத்தில் தான் நம்ம என்ன சொல்லணும், f'(x) வந்து இப்போ ஆக்சுவலாக f'(x) வந்து இந்த கேப்பில் இருக்க எல்லா எக்ஸுக்கும், இந்த இன்டர்வலில் இருக்க ஒவ்வொரு எக்ஸுக்கும் உனக்கு இது டிஃபைண்டாக இருக்குது, கிடைக்குது. ஆனால் அது எப்போ என்னவே ஆகாது, 0 வரவே வராது. அதுதான் ரோல் தியரம் வந்து நாட் அட் ஆல் அப்ளிகபிள். புரியுதப்பிள்ளைலாம், இது எப்படி கொண்டு போகிறேன்னு பாரு. ஃபஸ்ட்டு இது ஒரு பாலினாமியல், இது வந்து கண்டினியூவஸாக இருக்குது இந்த இன்டர்வலில். அதே நேரத்தில் இது வந்து டிஃபரன்ஷியபிளாக இருக்குது. f'(x) வந்து எக்ஸிஸ்ட்னா அர்த்தம் என்னென்னா அது வந்து டிஃபரன்ஷியபிள் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு என்ன மீனிங், இதை வேறு மாதிரி எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டால் f(x) வந்து டிஃபரன்ஷியபிள், அதாவது டிஃபரன்ஷியேட் பண்ண முடியுது, கரெக்டாக. இது வந்து டிஃபரன்ஷியபிள். இப்போ நமக்கு f'(x) வந்து கிரேட்டர் தென் 0 ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு 0 to 1 அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த இடைவெளியில் எக்ஸ் வந்து 0 1 நம்பரை நோக்கி போக போக உன்னுடைய டெரிவேட்டிவ் வந்து பாசிட்டிவாகவே இருக்கும்னா அந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்னா ஒரு இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷனாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், இது ஒரு இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன். இதில் எந்த 2 எக்ஸ் வேல்யூஸ்க்கும் உனக்கு ஒய் வேல்யூ சேமாகவே இல்லை. எக்ஸ் வேல்யூ வந்து அதிகமாக அதிகமாக ஒய் வேல்யூவும் அதிகமாகிக்கிட்டே போகுது. இப்படிப்பட்ட ஃபங்க்ஷன் தான் என்னென்னு கேட்டோம்னா அதாவது இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறது. மேலும் இந்த எந்த 2 எக்ஸ் வேல்யூக்கும் வந்து சேம் ஒய் வேல்யூ இல்லாதனால அது ஒரு 1-1 ஃபங்க்ஷனாகவும் வந்துடும். ஓகேயா, அப்போ நிச்சயமாக எந்த 2 எக்ஸ் வேல்யூஸ்க்கும் சேம் ஒய் வேல்யூ உனக்கு இருக்காது. அப்போ ரோல் தியரம் வந்து அப்ளிகபிளே இல்லை. ஓகேயா, சரி விடு. அடுத்தது f(0) எவ்வளோ வருதுன்னு பார்த்தா நெகட்டிவாக வருது. f(1) எவ்வளோன்னு வருதா பாசிட்டிவ்னு வருது, கரெக்டாக. உன்னோட எஃப் எப்படிப்பட்ட ஃபங்க்ஷன் அப்படின்னா அது ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அந்த க்ளோஸ் இன்டர்வல். அப்போ பேசாமல் இன்டர்மீடியட் வேல்யூ தியரத்தை நம்ம யூஸ் பண்ணலாம். எப்படி, அதாவது f(x) வந்து இந்த 0 to 1 க்ளோஸ் இன்டர்வலில் கண்டினியூஸாக இருக்குது. அப்போது இந்த f(0)க்கும் f(1)க்கும் இடையில் இருக்கிற எந்த ஒரு நம்பர் எடுத்தாலும் சரி அதுக்கு தகுந்தாப்பில் இந்த க்ளோஸ் இன்டர்வல் 0 to 1 அட்லீஸ்ட் ஒரு எக்ஸ் இருக்கும், சச் தட் f(x) அதாவது f(x) இஸ் ஈக்குவல் டு அந்த c அப்படின்ட்டு நம்ம இன்டர்மீடியட் தியரம் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா. அதாவது f(x) வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஆன் த க்ளோஸ்டு இன்டர்வல், ஆன் த க்ளோஸ்டு இன்டர்வல் ஏபியாக இருந்து f(a)க்கும் f(b)க்கும் இடையில் c என்ற ஒரு நம்பர் நமக்கு இருந்துச்சுன்னா
இந்த க்ளோஸ்டு இன்டர்வல் ஏபிக்குள்ள ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட எக்ஸ் வேல்யூஸ் கிடைக்கும் சச்சித அந்த எஃப்எக்ஸ் வந்து ஈக்குவல் டு சி. இதுதான் நம்மளுடைய இன்டர்மீடியட் வேல்யூ தியரம். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த இன்டர்வல் வந்து ஏபி, ஏபி வந்து இப்போ நமக்கு 0 to 1 கரெக்டாக. இப்போ 0 to 1 இந்த இடைவெளியில் நம்ம பேசும்போது கட்டாயமாக இந்த இந்த ஜீரோவினுடைய எஃப் வேல்யூ எவ்வளோன்னு கேட்டால் நெகட்டிவில் இருக்குது, இந்த ஒன்னினுடைய எஃப் வேல்யூ எவ்வளோன்னு கேட்டால் ஒன் பாசிட்டிவாக இருக்குது. அப்போ எஃப் ஆஃப் ஜீரோவுக்கும் எஃப் ஆஃப் ஒன்னுக்கும் இடையில ஜீரோன்ற ஒரு நம்பர் இருக்குமா இல்லை இருக்காதா? இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ். ஒரு மைனஸுக்கும் ப்ளஸுக்கும் நடுவில் கட்டாயமாக அவனுக்கு ஒரு ஜீரோன்ற நம்பர் இருக்குமா இருக்காதா? இருக்கும். அதாவது ஜீரோங்கிற அந்த வேல்யூக்கு கட்டாயமாக ஒரு ப்ரீ இமேஜ் இருந்தாகணும். எதில்? அந்த ஓப்பன் இன்டர்வல் 0 to 1 செஞ்சுங்க. உன்னுடைய எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஈக்குவல் டு 0. ஸோ இதில் என்னென்ன தெரியும் உனக்கு? இங்கே அட்லீஸ்ட் ஒரு இது இருக்குது, இதை வச்சு குழம்பிடக்கூடாது. எஃப் வந்து ஒரு 1-1 ஃபங்க்ஷனாக இருக்குது. மேலும் எஃப் ஆஃப் 0 நெகட்டிவ், எஃப் ஆஃப் 1 பாசிட்டிவ். இப்படியெல்லாம் இருக்கும்போது நிறைய ரியல் ரூட் இருக்காது, ஒன்றே ஒன்று தான் இருக்கும் அப்படின்னு முடிச்சுட்டேன். ஓகே, பை.